வெல்கம் டு ஸ்டோர் கீப்பர் டிப்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கண்டென்ட் என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, லீன் மேனுபேக்சரிங் அப்படின்றத பத்தி. ஸ்டோர் கீப்பர் ரோலுக்கும் லீன் மேனுபேக்சரிங்க்கும் என்னடா சம்பந்தம் நீங்க நினைக்கலாம், ஆனா கண்டிப்பான முறையில எல்லாருமே இந்த ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் உங்களுக்கு முடிந்த அளவுல நான் ஒரு 100 வீடியோ கிட்ட போட்டாச்சு. எல்லாமே பயனுள்ள வீடியோவா தான் இருக்கு. எனக்கு நாள்தோறும் மினிமம் 2-3 மெயில் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இமெயில்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த லீன் மேனுபேக்சரிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா, லீன் மேனுபேக்சரிங்கோட ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைபர்ஸ் அப்படின்றதும் கைசான் அப்படின்றதும் அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லீன் மேனுபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சில மேனுபேக்சரிங் பண்ற இடத்துல நடக்கும். அது பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸா வந்து அந்த ஓனர் சிஇஓ இருந்தாலும், கீழே ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ், அந்த கோஒர்க்கர்ஸ் பிளஸ் வந்து பிளான்ட்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் யூனிட்ல வந்து அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, லீன் மேனுபேக்சரிங்ல வந்து அது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபோர்ட் அப்படின்ற கம்பெனில வந்து மிகப்பெரிய ஒரு லீன் மேனுபேக்சரிங் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்து கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கன்வேயர் மூலியமா, இப்போ வந்து ஒரு ட்ரையல் பேசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும், அந்த ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கப்போ அதுக்கு அடுத்தடுத்து கான்ஸ்டியூட்டா நடக்கணும்ன்றதுக்காண்டி டைம் செட் பண்ணிட்டு ஒரே நேரத்துல வந்து அந்த ஒரு நிமிடத்தை வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அடுத்து வந்து ஒரு ஒர்க் வந்து ஃபாஸ்டா அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னால இந்த ஒர்க்குள்ள கண்டிப்பா முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வேயர் அடுத்த ஒரு ஸ்டேஷன் மாதிரி போகும். அடுத்து லீன் மேனேஜ்மெண்ட் வந்து மேனுபேக்சரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து கத்துக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து தேரிக்கலா வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வேஸ்டேஜ் வந்து மெயின் வந்து அவாய்ட் பண்ணலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா, லீன் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பான முறையில் ஃபைபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏர்லியர் டேஸ்ல வந்து இந்தியாவில வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, பஸ் சர்வீஸ் அப்படின்ற விஷயம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டிவிஎஸ் நிறுவனம் தான் கொண்டு வந்தாங்க. டிவிஎஸ் நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 1960 அந்த காலகட்டங்களில் இந்த பஸ் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி குதிரை வண்டியும் மாட்டு வண்டியும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த குதிரைக்கும் மாடுக்கும் வந்து லாடம் கட்டுவாங்க. அந்த லாடம்னா காலில் வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அந்த இரும்பு வந்து சில ரோட்ல வந்து இதானதுனால அவங்க பஸ் சர்வீஸ் விடுறது அந்த பஸ் அடிக்கடி பஞ்சர் ஆகும். ஸோ அந்த அதுக்கு என்னடா பண்ணலாம்னு பாக்குறப்போ வந்து டிவிஎஸ் நிறுவனத்தின் அந்த வேலை பார்த்த ஊழியர்கள் பார்த்தா இன்ஜினியரோ இல்ல டெக்னீஷியனோ யாரோ ஒருத்தவங்களா கூட வச்சுக்கணும், XRB. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பஸ் போற அந்த ரூட்ல வந்து மேக்னெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு வண்டியில வந்து வச்சுட்டு அந்த மேக்னெட்டை ஃபர்ஸ்ட் ரோடை ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய லாடங்கள்லாம் கேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பஸ் விட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பஞ்சர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவாய்ட் செய்யப்பட்டது. இதனால வந்து நிறுவனத்துக்கு பெரிய இழப்பு இல்லாம குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு அந்த பஞ்சர் அப்படின்ற ஒரு இதை வந்து டாஸ்க் ஜீரோ ஆக்கிட்டாங்க. அது மாதிரி இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, நான் ஒரு பெரிய நிறுவனம் கார்பரேட்ல வந்து ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே கம்பெனிக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கலாம், ஆனா கம்பெனியை வந்து நம்ம வந்து நம்பி இருக்கணும்ன்ற மாதிரி எந்த மைண்ட் செட்லயும் இருக்கக்கூடாதுன்றனாலதான் நான் என்னோட இதுல அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணேன், அவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு பிரின்சிபல் தான் எனக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறப்போ நானும் வந்து ஒரு லீன் மேனுபேக்சரிங் பண்ணேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் செக்ஷனில். ஸோ வந்து இந்த ஒரு 3 டைப் ஆஃப் இதை வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது புரியும் கண்டிப்பாக நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான ஒரு தபால்கள் வந்து வெளியில் கொரியர் போஸ்ட் அந்த மாதிரி அனுப்புவாங்க. அப்படிங்கிறப்போ ரெஜிஸ்டரில் சீரியல் நம்பர் வந்து அந்த ரெஜிஸ்டர் சீரியல் நம்பர் டெய்லி வந்து ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கிறப்போ, உதாரணத்துக்கு 1001 ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு அடிச்சுட்டே இருந்தாங்க. அடிச்சுட்டு இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சிங் வந்து அடிக்கிறப்ப நம்பர் வந்து டூப்ளிகேட் ஆக சான்ஸ் இருந்தது. நாய்ஸல் வந்து ரொம்ப ஓவரா இருந்தது. இதனால பக்கத்துல கேபின்ல இருக்கிற அந்த ஹையர் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து இது நாய்ஸா இருக்கு, உங்க இடத்த காலி பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த நம்பரிங் தான் உங்களுக்கு வேணும் ஆப்ஜெக்டிவ், ஆனா அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டிக்கரா வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டோட்டலா 1,00,000 ஸ்டிக்கர் 1,000 இருந்து
அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து அவங்க பார்த்து பார்த்து அடிக்கக்கூடிய அந்த மிஸ்டேக், ஒரு நம்பர் ஜம்ப் ஆனாலும் மொத்தம் ரெக்கார்டு கொலாப்ஸ் ஆகிறதும் நாய்ஸ் எல்லாம் இந்த இடத்த வந்து நீங்க வேற இடம் ஷிஃப்ட் பண்ணணும்ன்றதையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து 1001 இருந்து 100,000 வரைக்கும் ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லா லேபிள் ஸ்டிக்கர் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு அனுப்பக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்திலையும் வந்து இதை அஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். அதனால அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. இது என்னோட ஓன் பேட்டர்ன் தான், இந்த இது நான் பெருமை கண்டி சொல்லல. இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா, ஒரு 1000 லெட்டருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அட்ரஸ் வந்து டெய்லி நாள்தோறும் வந்து 65-70 சைட்டு இந்தியாவும் இன்டர்நேஷனலும் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இதுல உட்காந்து எழுதுறதுக்குன்னு ஒரு 3 பேரை வந்து டிபீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3 பேரோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1.5 மணி நேரம் வந்து 3 பேர் வந்து கையில எழுதிட்டு இருந்தாங்க டெய்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த 3 பேரோட இந்த மேன் பவர் டைம் வேஸ்ட் வந்து ஆகுது, இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதே மாதிரி தான் என்ன பண்ணோம்னா, பிரிண்ட் இந்த ஒரு ஒரு அட்ரஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 30 நாள் கழிச்சது போக 26 நாளைக்கு உண்டான ஈச் ஒன் லொகேஷன் வந்து 26 ஸ்டிக்கர் வந்து மெயின்டைன் பண்ணி பிரிண்ட் அடிச்சிட்டேன். திருப்பி அந்த எழுதுறவங்களை வந்து எடுத்துட்டு டைரக்டா அந்த இன்வெலப் ஆர்டிக்கல் வந்து இந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது ரெண்டாவது. மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா, போஸ்டல் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேனுவலா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அந்த மேனுவலா மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எழுத்து வந்து அந்த ரெஜிஸ்டர்ல வந்து அந்த காலகட்டங்கள்ல பெரிய லாங் சைஸ் ரெஜிஸ்டர் கிரீன் ரெஜிஸ்டர்ல வந்து எழுத எழுத இங்க் ஸ்மெஜ் ஆயிட்டு ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா அந்த எழுத்து வந்து இங்க் ஃபுல்லா ஸ்மெஜ் ஆயினால ரெக்கார்டு வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காண்டி என்ன பண்ணோம்னா, டெய்லி பேசிஸ்ல வந்து எம்எஸ் எக்ஸல்ல வந்து டைப் வந்து சாஃப்ட் காப்பியை வச்சுட்டு டெய்லி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை அப்படியே நான் ஃபைல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன், நான் யாரை பத்தி காப்பி பண்ணல, நான் பண்ண ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஈச் எவ்ரி மேனுபேக்சரிங் யூனிட்ல யூனிவர்சல்ல எப்படி யார் வேணாலும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அதனால வந்து ஒரு மேன் பவர் நான் வந்து கம்மி பண்ணதும், அது போக நாய்ஸல் இந்த மாதிரி பொல்யூஷன் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு கம்பெனியில் ப்ரொமோஷனும் கொடுத்தாங்க. அதனால வந்து எனக்கு மிகப்பெரிய போஸ்டும் கிடைச்சிது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். மேலும் தொடர்புக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இமெயிலையும் வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.